வணக்கம், இது வஞ்சமலர் தமிழ் கிரியேஷன்ஸ். நீங்கள் சேனலுக்கு புதுசுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே பெல் பட்டனும் கிளிக் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஆசிரிய பெருமக்கள் அனைவருக்கும் வணக்கம். யூனிட் மூன்றிலிருந்து எழுத்து, சொல், இலக்கணம், யாப்பு, அணி, இலக்கணம் அவற்றின் முக்கிய வினாக்கள். ஐந்து இலக்கண நூல்கள் வீரசோழியம், இலக்கண விளக்கம், தொன்னூல் விளக்கம், முத்து வீரியம், சுவாமிநாதம். இவற்றுள் தொல்காப்பியத்தை ஐந்து இலக்கணம் என கூறுதல் மரபன்று. வீரசோழியம் இயற்றியவர் புத்த மித்திரரார். இலக்கண விளக்கம் இயற்றியவர் வைத்தியநாத தேசிகர். குட்டி தொல்காப்பியம் என்று அழைக்கப்படும் நூல் இலக்கண விளக்கம். தொன்னூல் விளக்கம் இயற்றியவர் வீரமா முனிவர். முத்து வீரியம் இயற்றியவர் முத்து வீரியம் உபாத்தியாயர். சுவாமிநாதம் இயற்றியவர் சுவாமிநாத கவிராயர். தொல்காப்பியம் நூற்பாக்கள் 1611. இறையனார் கலவியல் என்ற நூலை இயற்றியவர் இறையனார். வீர சோழியம் இயற்றப்பட்டது கிபி 11ஆம் நூற்றாண்டு. இலக்கண விளக்கம் இயற்றப்பட்டது கிபி 18ஆம் நூற்றாண்டு. கிபி 18ஆம் நூற்றாண்டில் தொன்னூல் விளக்கம் எழுதப்பட்டது. தொல்காப்பிய உரை எழுதியவர் இளம்பூரணர். முத்துவீரியம் இயற்றப்பட்டது கிபி 19ஆம் நூற்றாண்டு. சுவாமிநாதம் இயற்றப்பட்டது கிபி 19ஆம் நூற்றாண்டு. புறப்பொருள் வெண்பாமாலை இயற்றியவர் ஐயனார் இதனார். நம்பி அகப்பொருள் இயற்றியவர் நார் கவிராசு நம்பி. மாறன் அகப்பொருள் இயற்றியவர் திருக்குறுகை பெருமாள் கவிராயர். கிபி 6ஆம் நூற்றாண்டில் அவிநயம் என்ற நூலை அவிநயனார் என்பவரால் இயற்றப்பட்டது. யாப்பெருங்கலம் கிபி 11ஆம் நூற்றாண்டில் அமிர்த சாகரர் என்பவரால் இயற்றப்பட்டது. கிபி 11ஆம் நூற்றாண்டில் யாப்பெருங்கலகாரிகை இயற்றப்பட்டது. கிபி 16ஆம் நூற்றாண்டில் யாப்பிலக்கணம் திருத்தணிகை விசாக பெருமாளையரால் இயற்றப்பட்டது. கிபி 17ஆம் நூற்றாண்டில் சிதம்பர செய்யுட்கோவை என்னும் நூல் குமார குருபரால் இயற்றப்பட்டது. கிபி 20ஆம் நூற்றாண்டில் திருவலங்கள் திரட்டு என்ற நூலை இயற்றியவர் குமர குருதாச அடிகள். கிபி 8ஆம் நூற்றாண்டில் தண்டி அலங்காரம் இயற்றியவர் தண்டி. நேமிநாதம் இயற்றியவர் குணவீர பண்டிதர். பவணந்தி முனிவரால் இயற்றப்பட்டது நன்னூல். இலக்கண கொத்து இயற்றியவர் சுவாமிநாத தேசிகர். தொல்காப்பியம் முழுமைக்குமே இளம்பூரணர் உரை எழுதியுள்ளார். வீரசோழியத்திற்கு பெருந்தேவனார் உரை எழுதினார். அவ்வுரை தமிழ் மரபை போற்றாததால் இது போற்றுவார் அற்றது. பவணந்தி முனிவர் ஒரு சமண முனிவர். நார் கவிராசன் நம்பி சமண மதத்தைச் சேர்ந்தவர். பொய்யா மொழி புலவர் பாடியது தஞ்சை வானன் கோவை. மாறன் என்பது நம்மாழ்வாரை குறிக்கும். 12ஆம் நூற்றாண்டில் இயற்றப்பட்ட பன்னிரு பாட்டியல். ஆசிரியர் பெயர் தெரியவில்லை. வச்சனந்தி மாலையின் வேறு பெயர் வெண்பா பாட்டியல். வச்சனந்தி மாலை இயற்றியவர் குணவீர பண்டிதர். 14ஆம் நூற்றாண்டில் இயற்றிய நவநீத பாட்டியல் நூலை இயற்றியவர் நவநீத நாடன். சம்பந்தம் பாட்டியல் இயற்றியவர் சம்பந்த முனிவர். சிதம்பர பாட்டியல் பரஞ்சோதி முனிவரால் இயற்றப்பட்டது. தொன்னூல் விளக்கம் இயற்றியவர் வீரமா முனிவர். பிரபந்த தீபிகை இயற்றியவர் முத்து வேங்கட சுப்பையா. பிங்கள நிகண்டு திவாகரின் மாணவர் பிங்கள முனிவர். தமிழ் அகராதிக்கலை ஆசிரியர் புலவர் சுந்தர் சண்முகனார். வீரமா முனிவர் இயற்றியது சதுரகராதி. இனிய தமிழ் இலக்கணம் கவியோகி சுத்தானந்த பாரதியார் இயற்றினார். பவணந்தி முனிவரை ஆதரித்த மன்னன் சீயகங்கன். நன்னூலுக்கு உரை செய்தோர் மயிலைநாதர். ஆறுமுக நாவலர் வாழ்ந்த காலம் கிபி 1822 முதல் 1879 வரை. சூடாமணி நிகண்டு இயற்றியவர் மண்டல புருடர். நன்றி.